ഓം ക്ലീം തത്പുരുഷായ വിദ്മഗേ ഭഗ്വരതുണ്ടായ ധീമഗി തന്നോ തന്തി പ്രക്ഷോദയ ഓം ആദിത്യായഷ ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ചുക്കര സനിയ യക്ഷ രാഘവ ഗേതവ നമക. ഉലക മക്കൾ അനവർക്കും രാജയോഗ അൻപ് വണക്കം. നികച്ചിയിൽ പയണിക്കും ഒവ്വൊരുവർക്കും കുലദൈവ ആശയും നവഗ്രഹ അനുഗ്രഹമും മുഴുമയായി കിടക്ക വേണ്ടിയ പ്രാർത്ഥനയോട് ഉങ്കൾ രാജയോഗം ഡാക്ടർ കെ രാം. 1/12/2019 பிகாரி வருடம் கார்த்திகை மாதம் 15 ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்றைய தேதி பஞ்சமி. இரவு 9:20 பின்பு சஷ்டி. நட்சத்திரம் உத்தராடம். பிற்பகல் 12:13 பின்பு திருவோணம். நல்ல நேரம் காலை 7:45 8:45 வரை, மாலை 3:00 to 4:00 வரை. ராகு காலம் மாலை 4:30 to 6:00 வரை. யமகண்டம் மதியம் 12:00 to 1:30 வரை. குளிகை காலம் மதியம் 3:00 to 4:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் மிருகசீரிடம் திருவாதிரை. திருவோண நட்சத்திரமாகவும் சுப முகூர்த்த நாளாகவும் இருக்கக்கூடிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 1, விதி எண் 7. பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். நெருப்பு சார்ந்த விஷயங்களில் பொறுப்பாக செயல்படக்கூடிய மேஷராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மலையளவு நன்மைகள் கிடைக்கக்கூடிய மகத்தான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி பாக்கியஸ்தானத்தில் பாக்கியஸ்தானாதிபதி குரு பகவான் ஆட்சி பெற்று, ஜீவனஸ்தானத்தில் சுகஸ்தானாதிபதி சந்திர பகவான் இருக்கிறதுனால மனோதைரியமும் மன மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். பொதுவாகவே அழகு நிலையம் வச்சிருக்கிறவங்க, அழகு சாதன பொருள் விற்பனை செய்கிறவங்க, மர வேலை செய்கிறவங்க, ஆடம்பர பர்னிச்சர் விற்பனை செய்கிற அனைவருமே இன்றைய நாளில் ஆதாயங்களை சந்திக்க முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 5 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கள்ளமில்லா உள்ளத்தோடு செயல்படுவது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வரதராஜ பெருமாள். அதிர்ஷ்டயன் 2, அனுகூலமான வர்ணம் தங்க நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FK. அழகையும் பொழிவையும் அமைதியாக நேசிக்கக்கூடிய ரிஷபராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு திறமைகளை வெளிப்படுத்தி பெருமைகளை சந்திக்கக்கூடிய அருமையான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்மராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகும். கடந்த காலங்களில் முடிவாகி நின்று போன திருமணங்கள் கூட இன்றைய நாளில் மறுமணம் இல்லாமல் ஆதாயத்தோடும் சந்தோஷத்தோடும் அமையும். திருமணமான தம்பதிகளிடையே ஒற்றுமையும் அன்பும் அந்யூன்யமும் அதிகரிக்கும். பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் ஓரளவு குறையும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 4 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால சாட்சி சொல்வதையும் சமரசம் செய்வதையும் தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வேதநாஜகியம்மன். அதிர்ஷ்டயன் 9, அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JK. கற்பனையிலும் விற்பனையிலும் ஈடுபாடு நிறைந்த மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தன்னம்பிக்கையும் தகுதியும் மிகுதியாகக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி தனஸ்தானாதிபதி சந்திர பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருந்தால் கூட கஷ்டங்கள் விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அலைமோதும். ஸ்டேஷனரி சம்பந்தப்பட்ட விற்பனையில் உள்ளவர்களுக்கும், புத்தகம் சம்பந்தப்பட்ட தத்துவத்துறையில் உள்ளவர்களுக்கும், கற்பனை சம்பந்தப்பட்ட அந்த கலை ரீதியான தொழிலில் உள்ளவர்களுக்கும் நல்லதொரு நிலை அமையும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 3 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால காலமும் நேரமும் கனிந்து வரும் என்பதால் துணிந்து செயல்படுவது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் திரிசூலநாதர். அதிர்ஷ்டயன் 5, அனுகூலமான வர்ணம் வெளிர்பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JI. சந்தோஷ வாழ்வையும் சந்நியாசி வாழ்வையும் சமமாக பார்க்கின்ற கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு எச்சரிக்கையாக செயல்பட்டு ஏற்றங்களை சந்திக்கக்கூடிய யதார்த்தமான
நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசி அதிபதி சந்திர பகவான் சப்தமஸ்தானத்தில் இருக்கிறதுனால சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாக சந்திக்க முடியும். கடந்த காலங்களில் மனமாகி பிரிந்த ஒரு சில தம்பதிகள் இன்றைய நாளில் ஒன்று சேர முடியும். கடந்த காலங்களில் இழந்த செல்வங்களையும் கௌரவங்களையும் திரும்ப பெறக்கூடிய வாய்ப்புகளும் சூழல்களும் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி இரண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அண்டமெல்லாம் காத்தருளும் சக்தியிடம் பக்தி கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தர்மலிங்கேஸ்வர சுவாமி. அதிஷ்டையன் 4, அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை, அதிஷ்ட எழுத்துக்கள் கச் ஐ. அதிகபட்ச பிரபல்யத்தை அடக்கமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பதவியும் உதவியும் கிடைக்கக்கூடிய பகட்டான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சத்துருஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பெண்களுடைய அதிகாரமும் பெண்களுடைய பதவியும் பெண்களுக்கான வேலைவாய்ப்பும் பெண்களுக்கான வருமானமும் அதிகரிக்கும். ஆண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கடந்த காலங்களில் இருந்த கடன் தொல்லைகள் ஓரளவு குறையும். விவசாய சம்பந்தப்பட்ட துறைகளில் ஈடுபாடு அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால இன பந்துக்களின் குண நலன் புரிந்து செயல்படுவது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திர படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சௌடாம்பிகை அம்மன். அதிஷ்டையன் 3, அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம், அதிஷ்ட எழுத்துக்கள் LW. காதல் நிலைகளில் கூட கௌரவம் பார்க்கின்ற கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மங்கள செய்தியால் மன நிறைவு கிடைக்கக்கூடிய மகத்தான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால சகோதரி வகையில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் விலகும். அதே சமயம் நீண்ட நாளாக திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடிய ஒரு சில பெண்களுக்கு இன்றைய நாளில் நல்ல திருமணம் அமையும். படித்த மாப்பிள்ளை அப்படிங்கிறத மனசுக்கு பிடித்த மாப்பிள்ளை அமையக்கூடிய வாய்ப்புகளும் அதற்கான வரங்களும் அதற்கான சூழ்நிலைகளும் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தர்மத்தை மீறிய சட்டங்களும் தாயை மீறிய திட்டங்களும் இல்லை என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சண்டிகேஸ்வரர். அதிஷ்டையன் 7, அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம், அதிஷ்ட எழுத்துக்கள் SR. எழுத்து சாதனையில் ஈடுபாடு கொண்ட துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு எதிர்ப்புகள் தவிடுபடியாகக்கூடிய யதார்த்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு மாதுர்ஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால தாயார் வழி உறவுகள் மூலமாக தகுதிகள் மிகுதியாகும். தாயாருக்கு இருந்த உடல்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு சில சின்ன சின்ன நோய்கள் தானாகவே குணமாகும். கல்வித்துறையில் உள்ளவர்களுக்கு கனமான தனலாபம் அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஒரு நொடியில் தடை விலக முயற்சி செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் விக்னேஸ்வர பெருமாள். அதிஷ்டையன் 9, அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு, அதிஷ்ட எழுத்துக்கள் BV. அதிநுட்பச் செயல்களில் மதிநுட்பம் நிறைந்த விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு திருமகள் கிருபைகள் கிடைக்கக்கூடிய அருமையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானாதிபதி சூரிய பகவான் ராசியிலேயே இருக்கிறது அற்புதமான சிறப்பு. பாக்கியஸ்தானாதிபதி சந்திர பகவான் தைரியஸ்தானத்தில் இருக்கிறதுனால பணவரவும் தனவரவும் அதிகரிக்கும். நீண்ட நாளாக உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு நல் உத்தியோகம் அமையும். ஏற்கனவே உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சொந்த தொழில் செய்யக்கூடிய ஆசைகள் பலிதமாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அஞ்சாமலும் அடுத்தவங்களை கெஞ்சாமலும் வாழ பழகுவது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பகவதி அம்மன். அதிஷ்டையன் 2, அனுகூலமான வர்ணம் இந்திர நீலம், அதிஷ்ட எழுத்துக்கள் YS.
தன வரவு விஷயத்தில் தாராளம் காட்டக்கூடிய தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு யோசித்து செயல்படாமல் நேசித்து செயல்பட வேண்டிய நேர்த்தியான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தனஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும், குடும்ப தேவைகளுக்கு மேலான ஆடம்பர தேவைகள் பூர்த்தியாகும், எதிர்கால திட்டங்கள் தீட்டக்கூடிய வாய்ப்பு ஒற்றுமையாக அமையும், குடும்பத்தில் கணவன் மனைவி அதாவது குடும்பத்தோடு சேர்ந்து மகிழ்வான நிகழ்வுகளில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வள்ளுவன் சொன்ன நல்லறத்தை நாளும் தொடர்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஜோதிலிங்க பெருமாள். அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி ஐ. உயர்மட்ட நட்புகளை உண்மையாக நேசிக்கக்கூடிய மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தெய்வீக பற்று அதிகரிக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே சந்திர பகவான் இருக்கிறதுனால மகர சந்திரனுக்கு நிகர சந்திரன் இல்லை என்று சொல்லக்கூடிய பழமொழிக்கு ஏற்ப பணவரவும் தனவரவும் தொழில் ரீதியான வகையில் மேன்மையும், புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகளும், அயல்நாட்டு பயணங்களில் இருந்த தடை தாமதங்கள் விலகக்கூடிய சூழல்களும் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால நாளைய காலமும் நல்ல வழிகாட்டும் என்பதில் நம்பிக்கை கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கருட பகவான். அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஏஎல். தலைமை பதவியை நேசிக்கக்கூடிய கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பதற்றம் குறைந்து பண வரவு நிறைந்து காணப்படுகிற பக்குவமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி மகர ராசியில் சத்துருஸ்தானாதிபதி சந்திர பகவான் இருக்கிறதுனால பழைய பேப்பர் விற்பனை செய்கிறவங்க, ஆயுதம் சம்பந்தப்பட்ட விற்பனையில் உள்ளவங்க, காகிதம் சம்பந்தப்பட்ட தயாரிப்பு துறையில் உள்ளவங்க, கார்மெண்ட் சம்பந்தப்பட்ட உற்பத்தி மற்றும் விற்பனையில் உள்ளவர்களுக்கு கலக்கமில்லாத வருமானங்கள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 7 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால சித்தாந்தத்தையும் வேதாந்தத்தையும் சீர்தூக்கி பார்ப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வளம்புரி விநாயகர். அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PW. விஞ்ஞான விஷயத்தில் ஈடுபாடு நிறைந்த மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சோதனைகள் விலகி சுபிட்சங்கள் பெருகக்கூடிய அற்புதமான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சத்துருஸ்தானாதிபதி சூரிய பகவான் விருச்சிக ராசியில் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால எதிர்ப்புகள் அதாவது உறவு வகையில் மரபு மீறி பேசினவங்க மரியாதையோடு பேசக்கூடிய சூழல் உருவாகும். உத்தியோகமாக இருந்தாலும், வியாபாரமாக இருந்தாலும், தொழிலாக இருந்தாலும், விற்பனை பிரதிநிதியாக இருந்தாலும், அனைத்து துறையில் உள்ள எதிர்ப்புகள் அடியோடு விலகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 6 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மதியாதார் தலைவாசல் மிதிக்காதே என்பதில் உறுதி கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பூமி தேவியாகிய பூமாதேவி. அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் பொன் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஏஐ. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதமும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.